ஃபைனலி ஒரு கார்னிவோர் டயட்டோட அப்டேட் வீடியோ. இந்த முன்னாடியே போகலான்னு நினச்சேன், ஆனால் டைம் கிடைக்கவே இல்லை. முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ரொம்ப சொல்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. ஆக்சுவலி அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காதுன்னு நினச்சேன், நான் நினச்சதை விட எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது. ஸோ இது ஒரு ஃபஸ்ட் பார்ட் மாதிரி, அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்டால்மெண்ட்டாக போடுறேன். முழுசாக போட்டால் மேபி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வந்துடும் வீடியோ. ஸோ இன்னையோட ஒரு 50 நாள் ஆயிடுச்சு கார்னிவோர் டயட் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்து. ஸோ இது ஃபஸ்ட் பார்ட். அடுத்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக டைம் கிடைக்கும்போது மீதி மீதியை ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ கார்னிவோர் டயட்னா என்னென்ன என்னென்னலாம் அதில் சாப்பிட்டு அப்படின்றலாம் முன்னாடி 2 வீக்ஸ் அப்டேட் ஒன்று போட்டிருந்தேன், அதோட லிங்க் வேணால் கீழே கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். ஸோ அதில் சொன்ன விஷயத்தெலாம் நான் இப்போ திரும்ப சொல்ல போகிறதில்ல. ஸோ டைரெக்டாக இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமே இந்த வீடியோ பாருங்கள். ஓகே. ஸோ 2 வாரத்துக்கு அப்புறம் என்ன நல்லா ஆச்சு அப்படின்னா, ஸ்ட்ரிக்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்டாக டயட்டை நான் ஃபாலோ பண்ணல. வாட் டு ஐ மீன் பை தட்னா, கார்னிவோர் இல்லாத விஷயங்களும் நான் சாப்பிடல. பட் ஒரு சில டைம் வீட்டில் கொஞ்சம் ரைஸ் மிச்சமாக இருக்குது, வேஸ்ட்டாக இருக்குதுன்னா அந்த டைம் நான் அந்த ரைஸ் கொஞ்சம் சாப்பிட்ருக்கேன். அப்புறம் சில டைம் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சப்புறம் நம்ம கார்னிவோரில் மீட் பட்டர் எக்ஸ் சாப்பிட்டு முடிச்சப்புறமும் மறுபடியும் இன்னும் பசி இருக்கும். ஒரு சில டைமில் ஒர்க் அவுட் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, கொஞ்சம் வேலைகள்லாம் வெளில போக வேண்டி இருந்தது அந்த மாதிரினா, அந்த டைமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பசி இருக்குன்னா அந்த டைமில் மட்டும் திரும்பவும் மறுபடியும் சமைக்க முடியாதுன்றக்காக ஃப்ரூட்ஸ்னால் வாழைப்பழம், அதை விட்டால் ஆவக்காடும். ஸோ இதுங்களை மட்டும் சாப்பிட்ருக்கேன். அதுவும் ரெகுலரெல்லாம் இல்லை, மேபி ஒரு 2 நாளுக்கு ஒரு தடவை அந்த மாதிரி, இல்லை ஒரு 3 நாளுக்கு ஒரு தடவை அந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ நான் ரொம்பலாம் யோசிக்கல, அதை நான் சாப்பிட்டுட்டேன். அதையே இன்னும் ஸ்ட்ரிக்டாக பிடிச்சி அதை கட் பண்ணாமல் நான் சாப்பிட்டேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஓகே. இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான விஷயம் கார்னிவோர்லேயும் மியூக்கஸ்லெஸ் டயட் நான் ஃபாலோ பண்ணப்போ என்னென்ன நடந்துச்சோ அதே மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருந்தது. ஸோ அதை மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிமிலாரிட்டிஸ் என்னென்னா, இதில் வந்து நான் சாப்பிட்றது ரொம்பவே குறைஞ்சிருக்கு. எப்படின்னா கார்னிவோர்லேயும் நான் 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தது 2 வேளையாக குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் நான் 2 வேளை மட்டும்தான் சாப்பிட்டேன், மதியம் அப்புறம் சாயங்காலம் 2 வேளை தான். இதை நான் வாண்டடாக இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அப்படி அப்படின்லாம் பண்ணல, பசி எடுக்கலை. ஏன்னா பசி எடுக்காதப்போ சாப்பிடக்கூடாது, இதே தான் அர்னால்ட் எரெட் சொன்ன அதே விஷயந்தான் இதுலேயும் மியூக்கஸ் டயட்டில் அவர் சொல்லியிருந்தது, இதுலேயும் அப்ளிகபிளாக இருந்துச்சு. மியூக்கஸ்லெஸ் மாதிரியே கார்னிவோர் டயட்லேயும் கேலரி ரொம்ப கம்மி, மியூக்கஸ்லெஸ் அளவுக்கு கம்மி இல்லை பட் ஸ்டில் கன்சிடரபிளி கம்மி தான். அதில் ஒரு விஷயம் என்னென்னா, 2 மீல் சாப்பிட்டாலும் முன்னாடி 3 மீல் சாப்பிட்டப்பெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ அந்த ரேஞ்சுக்கு கறி சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இதுவும் கிட்டத்தட்ட அதே தான், 2 மீல்லே பார்த்தோம்னா ஒரு வேளைக்கு ஒரு 400 கிராம் to 500 கிராம் அந்த அளவுக்கான கறி சாப்பிட வேண்டியதாக இருந்தது. ஸோ சொல்லப்போனால் 3 வேளையில் சாப்பிட வேண்டிய அதே அளவு, ஆல்மோஸ்ட் அதே அளவு 2 வேளையிலையும் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஸோ இது நல்ல விஷயம், சாப்பிடக்கூடிய ஃப்ரீக்குவென்சி குறைஞ்சதுனால லைஃப்பில் மற்ற விஷயங்களுக்கான டைம் நிறையா இருக்குது மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரி. இதில் ஒரு செம்மையான ஒரு விஷயம் நடந்தது, பிலீவ் பண்ண முடியாதது என்னென்னா, மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போது பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்டப்பறம் வயிறு ஃபுல்லாயிரும், ஆசையாக இருக்குது அப்படின்னு ஒரு சில டைம் எப்பாவது ரைஸ் மாதிரி சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். நான் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போது காய்கறி பழங்கள் ஈவினிங்லாம் பழங்கள்லாம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக அனுப்புறோம். ஏதாவது ஒரு ஃப்ரைடே அந்த மாதிரி டைம் வீக்கெண்ட்னா சீட் மீல் சாப்பிட்லான்னு தோணும். அப்போது வந்துட்டு ஒரு கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குஸ்காலாம் சாதாரணமாக சாப்பிட்றலாம். நிறைய பேர் ஒரு குஸ்கான்றது அது ஒரு தனி மீலாக சாப்பிடுவாங்க, காய்கறிகள் பழங்கள் சாப்பிட்டு வயிறு ரப்புன அப்புறமும் மறுபடியும் ஒரு குஸ்கா சாதாரணமாக சாப்பிட முடியும். சாப்பிட்டதுக்கப்புறம் ஆனியன் தோசைலாம் கூட சாப்பிட்ருக்கேன். அதே மாதிரியே தான் இதுலேயும் அசைவம் இந்த மீட் எல்லாம் சாப்பிட்டு வயிறு ஃபுல்லாக அனுப்புறமும் ரைஸ் மிச்சமாக இருந்தது வீட்டில். ஸோ மற்றவங்க சாப்பிட்டது, சரி அதை வேஸ்ட் பண்ண கீழே கொட்ட வேணாம்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டேன். ஆனால் எவ்வளோ சாப்பிட்டேன்னா 1 கப் ரைஸ், 1 கப்னால் சமைச்சது 1 கப் இல்லை, சமைக்கிறதுக்கு முன்னாடி 1 கப் அதை போட்டு சமைச்சா வரும்லாம். கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு ஆள் சாப்பிட்ற ஒரு மீலுக்கு அவங்க சாப்பிடக்கூடிய ஒரு அளவு அதை அசால்ட்டாக சாப்பிட முடிஞ்சுது. ஸோ இதில் கார்போஹைட்ரேட் சுகர் சாப்பிட்றோம் அப்படின்னா மியூக்கோசிஸ் டயட் மாதிரி தான் இதுலேயும் ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். ஸோ நார்மல் டயட்டில் இருக்கவங்க
சாப்பிட்றத கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுங்க, கேலரி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்கள்ல, அது ஏன் வேலைக்கு ஆகலைன்னா இதுதான் காரணம். கார்போஹைட்ரேட்டை உங்களால் கம்மியாலாம் சாப்பிடவே முடியாது. ரைஸை வாயில் வச்சிங்கன்னா முடிஞ்சது, ஃபுல் பிளேட்டு காலி பண்ணிடுவீங்க. கார்னிவோர் டயட்லேயும் பார்த்தோன்னா மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருந்த மாதிரியே தான். சாப்பிட்டு ஒரு 1 ஹவர் கழித்து ஒரு எனர்ஜி வரும், செம்மையான ஒரு எனர்ஜி. நல்லா மைண்டு வந்துட்டு ஒரு பியோரான ஒரு ஃபியூவலில் இருக்க மாதிரி, ரொம்ப கிளியரான ஒரு எனர்ஜி. ஸோ அது எனக்கு மியூக்கஸ்லெஸ் டயட்லேயும் கிடச்சிது, இதுலேயும் கிடச்சிது. மனசு ரொம்ப 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 அமைதியாக இருக்கும், காமாக இருக்கும். இதை ஸ்பிரிச்சுவாலிட்டியில் எடுத்துக்கிட்டால் அதுலேயும் இது ஒர்க் ஆகும். ஸோ செம்மையான கிளாரிட்டி, மென்டல் கிளாரிட்டி அற்புதமாக இருந்துச்சு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ப்ராப்ளம் இருக்கும், மைண்டு ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆகாது. அது மீறி ஏதாவது ஒரு டென்ஷன் அந்த மாதிரினா அந்த மூமெண்டரியாக மட்டும்தான் அந்த இது இருக்குமே தவிர அந்த டென்ஷன் அதுவே ரொம்ப நாளெல்லாம் மெயின்டைன் ஆகாது. இது மியூக்கஸ்லெஸ் டயட்லேயும் இருந்துச்சு, கார்னிவோர் டயட்டில் அப்படியே தான் இருந்தது. மியூக்கஸ்லெஸ் டயட்டில் சீட் மீல் சாப்பிடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், எக்ஸ்ட்ரானரியாக டேஸ்ட்டு தூக்கி விடும். அதே தான் இதுலேயும், கார்னிவோர் டயட்லேயும் அதே மாதிரி தான். ஏன்னா நான் குக் பண்ணுறது ரொம்ப சொல்ல போனால் உப்பு பெப்பர் அவ்வளோதான் நான் கறி மேலே போடுவேன், மற்றபடி எந்த இதுவுமே நான் பண்ணுறதில்ல. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் சமைக்கிறேன், எந்த மசாலா எதுவுமே கிடையாது. ஸோ மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரி தான், அது சொல்ல போனால் மியூக்கஸ்லெஸ் டயட்டை விட அதில் கூட சுகர் மாதிரி அந்த ஃப்ரூட்ஸோட வேறு வேறு ஃப்ளேவர் இருக்குன்னு அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருந்த மாதிரியே சீட் மீல்ன்றது ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாப்பி ஃப்ளேவர், ரொம்ப எகிரி போகும் எங்கேயோ இருக்க அளவுக்கு. ஒரு மைல்டான ஒரு சில ஃப்ளேவர்லாம் எனக்கு தெரியாது, சாப்பிட்டே நான் சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவேன் நார்மல் டைமில். ஆனால் கார்னிவோர் டயட்டில் இருக்கும்போது ஃப்ளேவர்லாம் சூப்பராக போட்டிருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. சாப்பிடும்போது மற்றவங்க சொல்லும்போது தான் தெரியுது, இல்லை அது சும்மா ஒரு பிளாண்டான ஒரு ஃபுட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டேஸ்ட் பட் எல்லாம் வேறு லெவலில் ஆல்டர் ஆயிருக்கு. ஆனால் இன்னொரு விஷயம், இன்னொரு மெயின் டிஃப்ரென்ஸ் இதில் என்னென்னா, மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போது சீட் மீல் சாப்பிட்டா ஒரு சில டைமில் நம்ம உடம்பு அதுக்கு ரெடியாக இருக்குது டேஸ்ட் பட்லாம், அப்போது சாப்பிட்டா அது சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில டைமில் தான் டேஸ்ட் பட் ஆக்டிவேட் ஆகும், அப்போ சாப்பிடும்போது தான் டேஸ்ட் வேறு லெவலில் தூக்கி விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் இதில் எப்பயுமே கார்னிவோர் டயட்லேயே இருந்துட்டு சீட் மீல் எப்போயாவது சாப்பிட வேண்டிய சந்தர்ப்பம் வருதுன்னா சாப்பிட்டோன்னா அதோட டேஸ்ட் வேறு லெவல் அப்படியே தூக்கி விடுது. மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரியே இதுலேயும் உடம்புலேருந்து எந்த வகையான ஸ்மெல்லும் வரல, வேர்வை அது இது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. உடம்பு ரொம்ப பியூரா பக்காவாக இருக்குது. ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி அவ்வளோவா ஒன்றும் வேர்வை வர்றதில்லை, வேர்வை மாதிரி வந்தாலும் அது ஸ்மெல் எல்லாமும் எதுவுமே கிடையாது. மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரி இதுலேயும் டைஜஷன் இஷ்யூஸ்ன்றது எதுவுமே கிடையாது, சாப்பிட்றது பக்காவாக டைஜஸ்ட் ஆகுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மியூக்கஸ்லெஸ் டயட்டில் எக்கச்சக்கமான ஃபைபர், ஆனால் இதில் ஃபைபர் எதுவுமே இல்லை, ஆனாலும் சூப்பராக டைஜஷன் ஆகுது. மியூக்கஸ்லெஸ் டயட்டில் அடிக்கடி பாத்ரூம் போகிற மாதிரி இருக்கும், ஃபைபர் இருக்கிறதுனால அடிக்கடி போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரியான ப்ராப்ளம் கிடையாது, பாத்ரூம் போகிறதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஜீரோ ஃபைபர்னாலும் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதுவே ரைஸ் சாப்பிட்டா அது கான்ஸ்டிபேஷனுக்கு கொண்டு போய் விடும், ஏன்னா ரைஸ் மியூக்கஸ் ரைஸ் வந்து அடைச்சிக்கும். அப்படி ரைஸ் சாப்பிட்டா கூட ஏதாவது சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன், மேபி ஒரு ஒரு 5-6 தடவை சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த டைமில், இந்த ஒரு 50 நாளில் சாப்பிட்டேன்னா ஏதாவது பழங்கள் சாப்பிட்ருவேன், பழம் சாப்பிட்டோன்னா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்லாம் எதுவும் இருக்காது. எனக்கு மியூக்கஸ்லெஸ் டயட்லையும் சரி இதுலேயும் சரி, கெமிக்கல் ஆயில், அந்த ரிஃபைன்ட் ஆயில், அந்த ஆயில் இந்த ஆயில், ஹார்ட்டுக்கு நல்ல ஆயில், ஃபஸ்ட் குவாலிட்டி ஆயில்னு சொல்லக்கூடிய செக்கில் ஆட்டப்படாத இந்த மற்ற கெமிக்கல் ஆயில்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வயிற்று கலக்கி விட்ருவோம். இது எனக்கு மியூக்கஸ்லெஸ் டயட்லேயும் நடந்தது, இதுலேயும் அதே தான் நடக்குது. நான்வெஜ்ஜே சாப்பிட்டாலும் ஏதாவது சிக்கனாக இருக்கலாம், பொறிச்ச ஒரு விஷயம், இந்த மாதிரி கண்ட எண்ணெயில் பொறிச்ச விஷயங்களை சாப்பிடும்போது அது உடம்பை பாதிக்குது. மியூக்கஸ்லெஸ் டயட் வந்துட்டு புது அந்த சுவாசம் பிரச்சனைகள் சளி பிரச்சனைகள்லாம் ரொம்ப சிறப்பான டயட், அந்த எல்லாத்தையும் கியூர் பண்ணிவிடும். அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் இருந்தது. எதை வச்சு சொல்கிறேன்னா, எவ்வளோ கோல்டான தண்ணியில் குளித்தாலும் குளிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்தது, எவ்வளோ டிஃபிகல்ட்டான ஒர்க் அவுட்டாக இருந்தாலும், ஆப் ஒர்க் அவுட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு டிஃபிகல்ட்டான வேரியேஷனில் புஷ்அப்ஸாக இருக்கலாம், ரிங் டிப்ஸாக இருக்கலாம், என்ன டிஃபிகல்ட்டான ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி
ஈஸியாக இருந்தது. நம்ம குளிரான தண்ணியில் குளித்தாலும் சரி, இல்லை கஷ்டமான ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணும்போது இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமானா வாயில் மூச்சு விட ஆரம்பிச்சிடும், லங்ஸால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல். ஆனால் இதில் மூக்கில் மட்டும்தான் மூச்சு விட்டேன். ஸோ இதோட இது என்னென்னா எதை குறிக்குதுன்னா, இது ஒன்றும் சளியெல்லாம் ஃபார்ம் பண்ணி எங்கேயும் அடைக்கலை, லங்ஸ் எல்லாம் பாதிக்கலை. ஸோ இதுவும் ஒரு வகையான மியூக்கஸ்லெஸ் டயட் தான். இன்னொரு செம்ம ஷாக்கிங்கான விஷயம், மியூக்கஸ்லெஸ் டயட்டில் வந்துட்டு பார்த்தா தண்ணி அளவாக குடிக்க வேண்டியிருக்காது. ஆனால் இதில் கொஞ்சம் குடிக்கிற மாதிரி தான் நான் போன வழியில் சொல்லியிருந்தேன். அது உடம்பு இதுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்காக தண்ணி தேவைப்பட்டிருக்கும் போல், அதுக்கப்புறம் இப்போது பார்த்தோம்னா மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரியே தண்ணி ரொம்ப 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 கம்மியாக தேவைப்படுது. கொஞ்சமாக தண்ணி குடித்தாலே போதும். பார்த்தோன்னா நான் சரி பிகினிங்கில் குடித்த மாதிரி நினச்சிட்டு கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவே கொஞ்சம் நிறையா தண்ணியெலாம் குடிச்சிருக்கேன். குடித்தா அப்பப்போ பாத்ரூம் போகிற மாதிரி இருக்குது, நைட்டெல்லாம் எழுந்திரிச்சு பாத்ரூம் போகிற சுச்சுவேஷன் வருது, ஏன்னா தண்ணி அதிகமாக குடிக்கிறதுனால. ஸோ மியூக்கஸஸ் டயட்டில் எவ்வளோ கம்மியான தண்ணியோ அதே தான் இதுலேயும் கம்மியான தண்ணி. இப்போ யூரின் நல்லா பியூர் ஒயிட்டாக தான் போகும், ஏன்னா உடம்புல ஒன்றும் சுத்தம் பண்ணுறதுக்கு அவ்வளோ கெமிக்கல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் இல்லைன்றதுனால நல்லா யூரினே நல்லா பியூராக வருது. இதே தான் மியூக்கஸ்லெஸ் டயட்லேயும் நடந்தது, இதுலேயும் அதே தான் நடக்குது. மியூக்கஸ்லெஸ் டயட்லேயும் பார்த்தோன்னா வயிறே வராது, வயிறு ஒட்டியே தான் இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி வயிறு ஒட்டியே தான் இருக்கும். ப்ளோடிங்கிற விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரியே சாப்பிட்டோன்னா அந்த காய்கறி பழங்கள் சாப்பிட்டு முடித்தோன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலில் போதும்னு தோணிடும். அதுக்கு மேலே நினச்சாலும் சாப்பிட முடியாது. அதே தான் இதுலேயும், நீங்கள் நினச்சாலும் அதிகமாக சாப்பிட முடியாது. ஆனால் இந்த கார்னிவோர் டயட்டில் இன்னொரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னென்னா, சிமிலர் டு மியூக்கஸ்லெஸ் டயட், அது என்னென்னா பசிக்கவே பசிக்காது. மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கிறத விடவே அதில் பசியோட சென்சேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. உங்களுக்கு பசிக்கிற மாதிரி தோணும், பசிக்குதோ எனக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த இன்டென்சிட்டி தெரியவே தெரியாது. பசிக்க ஆரம்பித்து ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா தான் அந்த ஒரு பயங்கரமான அந்த ஒரு ஃபீல் வரும், சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேங்கிரி அந்த மாதிரியான ஒரு ஃபீல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வராது. மியூக்கஸ்லெஸ் டயட்னா ஒரு 1/2 hour ஒரு 45 minutes அந்த அளவுக்கு டைமுக்கு அப்புறமா சாப்பிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் 2 மணி நேரம்னாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இருக்குது. ஸோ இது அதை விட இதை இந்த இந்த விஷயத்தில் கார்னிவோர் டயட் மியூக்கஸ்லெஸ்ஸை விட ரொம்ப பெட்டராக இருக்குது. மியூக்கஸ்லெஸ் டயட்டில் பார்த்தோன்னா நமக்கு அந்த பசி, அந்த மாதிரியான ஒரு பசி வந்துச்சுன்னா அந்த டைமில் கிரேவிங் நிறையா இருக்கும். இப்போ எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த பசிக்க ஆரம்பித்த உடனே அந்த கிரேவிங்ஸ் அதை சாப்பிட்லாம் இது சாப்பிட்லாம்லாம் தோணும். காய்கறி பழங்கள் சாப்பிட்டோன்னா அந்த கிரேவிங் அடங்கிடும். ஆனால் அந்த கிரேவிங் அடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அந்த ஒரு 45 minutes அந்த மாதிரி ஒரு டைமுக்குள்ளே எப்படியாவது சீக்கிரமாக சாப்பிட்றணும் அப்படி இருக்கும். ஆனால் இதில் ஒரு 2 மணி நேரத்துலையும் கிரேவிங் வரும், எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஏதாவது கண்ட விஷயங்கள் சாப்பிட்லான்னு தோணும். ஆனால் தோணுச்சுனாலும் அதெல்லாம் வேணாம், அது இதுக்கு தேவையில்லாத இதெல்லாம் குப்பை அப்படின்னு சொன்னால் மனசு கேட்டுக்குது. மியூக்கஸ்லெஸ் டயட்டில் பசிக்க ஆரம்பித்த அப்புறம் ஒரு 20 minutes அப்புறமா பார்த்தா அந்த கிரேவிங் பயங்கரமாக இருக்கும், அதை அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், அதனால் உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லை அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் டைம் ஆனாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம கார்னிவோர் டயட்டில் கூடிய விஷயங்களே தாராளமாக சாப்பிடலாம். கார்னிவோர் டயட்லேயும் ஏதாவது தேவையில்லாத ரொம்ப கெமிக்கல் ரொம்ப எண்ணெய் அந்த மாதிரி சாப்பிட்டா சீட் மீல் அந்த மாதிரி சாப்பிடும்போது வாய்ப்புண்ணு வயிறை பாதிக்குது, அல்சர் ப்ராப்ளம் வருது. என்னோட உடம்பு பித்த உடம்பு, ஸோ அதனால் எனக்கு அப்படி. மற்றவங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் பொதுவாக இல்லைன்னா பிரச்சனை இருக்காது. ஸோ இதில் என்னென்னா மியூக்கஸ்லெஸ் டயட்டில் என்ன நடந்துச்சோ அதே தான் இதுலேயும் நடக்குது. ஆனால் இந்த கார்னிவோர் டயட் பார்த்தோன்னா சுகர் அடிக்ஷன்லேருந்து வெளில வர்றதுக்கு பக்காவான ஒரு டயட்டு. சுகர் சாப்பிட்லான்னு தோணவே இல்லை. வாண்டடாக அந்த ஏதோ பெல்ஜியம் சாக்லேட்டாக அது இதுன்னு ஏதோ சாக்லேட் டேனிஷ் சாக்லேட்லாம் கூட கிடச்சிது, மிட்காண்டி மிட்டாய் என்னென்னவோ. ஆனால் எது வழக்கமாக வந்துட்டு நான் சாப்பிட்லான்னு தோணும், ஏதாவது எக்ஸ்க்ளூசிவாக ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா ஓகே எப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்ற மாதிரி தோணும். ஆனால் கார்னிவோர் டயட்டில் இருக்கும்போது எனக்கு அது தோணவே இல்லை. நான் என்னென்னா அதை அவாய்ட் பண்ணணும்லாம் பண்ணல, உடம்பே வேண்டவே வேண்டாம் அது எதுக்கு அப்படின்னு சொல்லி மைண்டே நான் அவாய்ட் பண்ண சொல்லிச்சு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா சுகர் எந்தளவு உடம்பு அஃபெக்ட் பண்ணுதுன்றது மியூக்கஸ்லெஸ் டயட்லையும் தெரிஞ்சுது, ஆனால் இதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவே தெரிஞ்சுது. சொல்லப்போனால் ஒரு சில டைம் ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போதே, வாழைப்பழம் சாப்பிடும்போதே அந்த ஸ்வீட்டே வந்துட்டு பயங்கரமாக கிக் பண்ணுச்சு. ஸோ இது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம்.
சுகர் அடிக்ஷன் இருக்கவங்களுக்கு இது செம்மையாக இருக்கும். இந்த மெத்தட், இந்த சுகர் அடிக்ஷன்லேருந்து வெளில வர்றதுக்கு இது ஒரு மெத்தட்னு நான் சும்மா சொல்ல, நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எப்படின்னா, நான் அதிகமாக சுகர் சாக்லேட் அந்த மாதிரி விஷயம்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் ஒரு வேலையாக வெளில போகிற மாதிரி இருந்தது. ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று அச்சீவ் பண்ணோம். ஸோ லைட்டாக வந்துட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. ஐஸ்கிரீம், காஃபி அதெல்லாம் எப்பயாவது அத்தி பூத்த மாதிரி சாப்பிட்றது தான். அதை ஒரு ஐஸ்கிரீம், நல்ல குவாலிட்டியான சின்ன ஐஸ்கிரீம் தான் நல்ல காஃபி ஒன்று, அதுவும் கொஞ்சமாக தான், இவ்வளோ தான் குடிச்சிருப்பேன். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சுகரே பயங்கரமாக அஃபெக்ட் பண்ணுச்சு. ஸோ மேபி இதை பற்றி ஒரு தனியாக கூட ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஆனால் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். சுகர் அடிக்ஷன்லேருந்து வெளில வரணும்னா இந்த டயட் எக்ஸ்ட்ராடனரியாக ஹெல்ப் பண்ணும். மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரியே இதுலேயும் தானியங்கள் அந்த மாதிரியான கார்பு ரொம்ப கம்மியாக தான் சாப்பிட முடியும். ஒரு தடவை வெளில போயிருக்கும்போது கடையில் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. அப்போது தோசை, இட்லி அந்த மாதிரி விஷயம் தான் சாப்பிட முடியும். ஸோ ஒரு தோசை, அப்புறம் ஒரு பொங்கலில் ஒரு கால்வாசி தான் சாப்பிட்ருப்பேன், ஒரு அரைவாசி வடை அவ்வளோதான். உடம்பே போதுன்னு சொல்லிடுச்சு, வேணாம் சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நார்மலாக முன்னாடி நான் நார்மலான டயட், நம்ம நார்மலான ஒரு இதில் இருக்கும்போது மூணு பொங்கல் ரெண்டு வடை ஆனியன் தோசைன்னு அடித்து நவுத்துவேன். ஆனால் இதில் அதெல்லாம் எதுவுமே முடியல. மியூக்கஸ்லெஸ் டயட்லாம் அப்படி தான் இருக்கும். அதாவது எப்படின்னா, மியூக்கஸ்லெஸ் டயட்டில் சாப்பிட முடியும், மியூக்கஸ்லெஸ் டயட்டில், ஆனால் எஃபெக்ட் இருக்கும் பாருங்கள். இந்த இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த தானியம் சம்மந்தமான விஷயங்கள் சாப்பிட்டா ஒரு எஃபெக்ட் இருக்கும், அப்படியே தலைவலிக்கிற மாதிரி. அதே இதுதான் இதில் இருந்தது. கொஞ்ச நேரத்துலேயே சாப்பிட்றத நிப்பாட்டிட்டேன். இது தலைவலினா, இது தலைவலினா தலைவலி இல்லை, இது எப்படி சொல்கிறதுனா ஒரு ஒரு லோ குவாலிட்டியான ஒரு ஃபியூவல், ஒரு பெட்ரோல் ஊற்றி ஓட்டிகிட்ருக்க ஒரு வண்டியில் ஒரு கலப்படமான ஒரு பெட்ரோல் ஊற்றி அப்படியே ஒரு தடு மாதிரி போகல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மாதிரி, இதில் மந்தம்னு சொல்ல முடியாது, ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல். இது சாப்பிட்டது நல்லா இல்லை அப்படின்றது நல்ல இதுவாக தெரிஞ்சது. ஸோ இதுதான் இப்போது வந்துட்டு நான் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, ஒரு சில தடவை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது அவ்வளோவா ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ரிக்டாக இல்லாததுக்கு காரணம் இதுதான். வெளியில் ஏதாவது ஒரு வேலை, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ற மாதிரி போகும்போது அங்கே நான் வழக்கமாக எடுத்துகிட்டு போயிடுவேன் என்னோட மீட்டு இந்த விஷயங்களை, கார்னிவோர் டயட்டுக்கான விஷயத்தை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஆனால் அதை சாப்பிட முடியாத சுச்சுவேஷன், ஒரு சில டைம் வெளில கொண்டு போனதை சாப்பிடுவோம், நான் அடுத்த வேலை வரைக்குமே ஏதாவது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது கார்பு சாப்பிட வேண்டி வரும். ஸோ அப்போது பியோரான நம்ம இந்த கார்னிவோர் டயட்லேயே இருக்கும்போது அந்த மற்ற விஷயங்களை சாப்பிட்டா உடம்போட ரியாக்ஷன் அது ரொம்ப பயங்கரமாகவே இருக்கும். ஸோ அதனால் எப்பயாவது இந்த ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள், கார்போஹைட்ரேட்னால் சாப்பிட வேண்டியதாக இருக்குது. திரும்பவும் சமைக்கணும் அப்படின்னா திரும்ப சமைக்காமல் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸே சாப்பிட்றேன். ஏன்னா உடம்புக்கு இந்த கார்போஹைட்ரேட்டை சும்மா லைட்டாக கொடுத்து வைக்கணும், அப்போ தான் இதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பழக்கப்பட்டு இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ ஒன்ஸ் அகைன், இன்னொரு விஷயமும், இப்போது வெளியே சாப்பிட்டா எனக்கு பித்த உடம்பு, எனக்கு அல்சர் விஷயங்கள்லாம் ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ வெளில சாப்பிடும்போது அந்த வாய்ப்புன்னு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இதே தான் மியூக்கஸ்லெஸ் டயட்லேயும், இதுலேயும் அதே தான். மியூக்கஸ்லெஸ் டயட் இருக்கும்போது நினச்ச உடம்பு அப்படியே பூ மாதிரி ஆயிரம் போல இருக்குது அப்படின்னு, அதே தான் இதுலேயும். ஸோ கறி அப்படிங்கும்போது நான்வெஜ்னா அப்படியே ஒரு வேறு மாதிரி அப்படி இப்படின்னு அதை ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு ஃபீலாக யோசிப்போம். ஆனால் இதுவும் மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரியே தான், உடம்பை சாஃப்டாக சூப்பராக வச்சுருக்கு. ஸோ இது டஃப்னஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பியூரான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு இது. மியூக்கஸ்லெஸ் டயட்லேயும் அப்படி தான், இதுலேயும் அப்படி தான். கார்னிவோர் டயட்டில் கிடைச்ச பெனிஃபிட்ஸ் என்னென்னா, சிமிலர் டு மியூக்கஸ்லெஸ் டயட், அதுலேருந்ததே இதுலேயும் கிடச்சிருக்குன்னா, கண்ணுக்கு கீழே அந்த கருவலைய மாதிரி விஷயம்லாம் எனக்கு மியூக்கஸ்லெஸ் டயட்லேயும் குறைஞ்சது, இதுலேயும் இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. இல்லை ஒரு வேளை அது பிளசிபோவான்னு தெரில, ஆனால் எனக்கு அது குறைஞ்ச மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இந்த கார்னிவோர் டயட்லேயும் உடம்பு ஒல்லி ஆகுது, முக்கியமாக அந்த ரிப்கேஜ் சைடெல்லாம் பயங்கரமாக ஃபேட்டு குறையுது. மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போதும் அப்படியே படுத்திருந்தோம்னா கையை வைக்கும்போது ஒரு பயமாக இருக்கும், என்னடா அது எலும்பு எவ்வளோ தெரியுது அப்படின்னு. இதுலேயும் அதே மாதிரி தான், எலும்பெல்லாம் பயங்கரமாக தெரியும். ஆனால் இதில் என்னென்னா, வெயிட் அந்தளவு குறையிடும், அதில் 62 அளவுக்குலாம் வரும், இதில் வந்து ஒரு 72 அந்த ரேஞ்சு. ஆனால் இதில் குறையிறது பார்த்தா ஃபேட்டு மட்டும்தான் குறையுது, மசில்லாம் சுத்தமாக குறையலை.
எப்படின்னா டிஷர்ட்லாம் பார்த்தோன்னா நம்ம செஸ்ட்டு பைசப் அந்த இடம்லாம் டைட் ஆகும், மற்ற இடங்கள் மட்டும்தான் குறையுது. ஆனால் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போது மசில் புதுசாலாம் எதுவும் பில்ட் ஆகலை, எல்லா இடத்துலையுமே உள்ளியாகும். இதுலேயும் அப்படி தான், அதில் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் பார்த்தோன்னா வாட்சு ஷூலாம் கூட சைஸ் எல்லாம் சின்னதாகிடும், துள துளன்னு இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி தான், பட் ஆனால் மசில் இருக்கக்கூடிய இடங்களில் இது டெவலப் ஆகுது, அதுவும் அன்கன்ட்ரோலபிளாலாம் இல்லை, கன்சிடரபிள் அமௌண்ட்டுக்கு டெவலப் ஆகுது. மியூக்கஸ்லெஸ் டயட் மாதிரியே இந்த டயட்லையும் கற்றுக்கிட்ட விஷயம், சுகருன்றது ரொம்ப கெடுதலான ஒன்று அப்படின்னு. அது ஒரு சிம்பிள் சுகராக இருக்கலாம், அதாவது ஒயிட் சுகர் அந்த மாதிரியான விஷயமா இருக்கலாம், இல்லை மைதா கோதுமை அந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் எல்லாமே உடம்பு அஃபெக்ட் பண்ண தான் செய்யுது. இந்த வெள்ளை சர்க்கரை அதெல்லாம் தொடவே கூடாது. அரிசி மைதா கோதுமை இந்த மாதிரி விஷயம் முக்கியமாக, அரிசி கோதுமை இதெல்லாம் அவ்வளோ கெட்டது கிடையாது, ஆனால் லிமிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் விஷயம், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம், அது இந்த டயட்டில் நல்லாவே தெரிஞ்சுது. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் இது மட்டும்தான், மியூக்கஸ்லெஸ் டயட்டுக்கும் இந்த கார்னிவோர் டயட்டுக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் மட்டும் இதில் பார்த்துருக்கோம். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கார்னிவோர் டயட்டில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக இருந்த விஷயங்கள், மைண்ட் அதில் எப்படி இருந்துச்சு, வெயிட்டோட மேனேஜ்மெண்ட் எப்படி, ஒர்க் அவுட்லாம் எப்படி இருந்தது அப்படின்றலாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.